அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 7, தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும். பக்கம் 379 முதல் 386 வரை. சில அமெரிக்க கோடீஸ்வரர்களும் அவர்கள் அந்த கோடிகளை பெற்ற விதமும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ரிவ்யூ ஆஃப் ரிவ்யூஸ் என்ற பத்திரிகையில் மிகவும் படிப்பினைக்குரியதும் செல்வந்தர்களின் ஆதிக்கத்தின் பல வகை செல்வாக்குகளை குறித்த அதன் மிகவும் முற்போக்கான கண்ணோட்டத்தின் ஒரேயொரு குறையோடு கீழ்கண்ட வார்த்தைகளை கூறுகிறார். கான்ஹில் பத்திரிகையில் ஒரு அமெரிக்கர் தன்னுடைய சுய அனுபவத்தின் அறிவில் மாபெரும் குடியரசு நாட்டின் அநேக கோடீஸ்வரர்களின் கதையை மிகுந்த கரிசனையுடன் கூறுகின்றார். ஆனால் அவர் தன்னை குறித்து வெளியிட விரும்பவில்லை. அவரது கூற்றுப்படி தலா 40 மில்லியன் டாலர்களை உடைய 4000 கோடீஸ்வரர்கள் தங்களிடம் உள்ளதில் 76 மில்லியன் கொடுத்தால் நாட்டின் மொத்த சொத்து மதிப்பாகிவிடும். அதோடு மீதி உள்ள பணத்தை ஒவ்வொரு குடிமகனுக்கும் தலைக்கு 500 டாலர்கள் வீதம் 45 வருடம் கொடுத்தாலும் இன்னும் அவர்களுக்கு மீதத்தை வைக்கும். கோடீஸ்வரர்கள் பிற வகுப்பினரை ஏழைகளாக்காமல் இன்னும் பணக்காரர்களாக ஆக்கியதின் மூலமே இவ்வளவுக்கு வளர்ந்து விட்டார்கள் என்று இவர் வாதிடுகிறார். முதல் வாண்டர்ஃபீல்ட் கோடீஸ்வரராகிய படகு சங்க தலைவர் வாண்டர்ஃபீல்ட் ஒரு 100 ஆண்டுக்கு முன்பு பிறந்தவரே. இவரது முதலீடானது வெறும் காலும் காலி பாக்கெட்டும் தனது அதிர்ஷ்டத்தின் மீதான நம்பிக்கையுமே ஆகும். அநேக அமெரிக்க செல்வந்தர்களின் மூலதனமும் இதுவாகவே இருந்தது. 6 வயது முதல் 16 வயது வரையிலான இவரது கடின உழைப்பானது இவருக்கு 2வது இடத்தையும் மிகுந்த தெளிவான முதலீட்டையும் அதாவது 100 டாலரையும் கொடுத்தது. இந்த பணமானது ஒரு சிறு படகின் மீது முதலீடு செய்யப்பட்டது. பிறகு அந்த படகை உபயோகித்து நியூயார்க்கிற்கு காய்கறிகள் ஏற்றி செல்லும் ஒரு வியாபாரத்தை தானே துவங்கினார். தனது 20வது வயதில் அவர் திருமணம் செய்து கொண்டார். பின் கணவன் மனைவி இருவருமே பணம் புரட்டுகிறவர்களாகிவிட்டனர். அந்த பெண்மணி ஒரு ஓட்டலை நிறுவினார். 3 வருடங்களுக்கு பிறகு 10,000 டாலரை ஈட்டினர். அதன் பிறகு பணமானது படுவேகத்தில் சேர துவங்கியது. அதுவும் கட்டுக்கடங்காமல் போனது. உள்நாட்டு கலவரத்தின் போது ஒரேயொரு படகில் 100 டாலருடன் தன் வியாபாரத்தை துவங்கிய வாலிபன் 800,000 டாலர் மதிப்புள்ள படகினை நாட்டுக்கு இனாமாக கொடுக்க முடிந்தது. அதன் பிறகும் கூட தனது பொருளாதாரத்திலும் தன் படகு துறையிலும் மிகவும் சௌகரியமாய் எந்த நெருக்கடியும் இல்லாமலேயே இருந்தார். 70வது வயதில் 70 மில்லியன் சொத்துக்களுக்கு உரியவரானார். ஆஸ்டர் கம்பெனியின் சொத்துக்கள் யாவும் ஒரேயொரு மனிதனின் மூளையை கொண்டு வளர்ந்தது. மாபெரும் தேசத்தின் இயல்பான வளர்ச்சியிலும் ஆதாரப்பட்டிருந்தது. ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் என்ற ஒருவர் மட்டுமே அவரது 4 தலைமுறைகளில் செல்வம் திரட்டுபவராக இருந்தார். நியூயார்க் நகர சொத்துக்களில் தனது பணத்தை முதலீடு செய்து அவர் செல்வம் திரட்டினார். இவ்வகையிலான தொகையானது ஒரு குறிப்பிட்ட அளவுடையதே, ஏனெனில் இந்த நகரம் ஒரு தீவில் இருந்தது. இதனைத் தொடர்ந்து ஜனநாயகம் வளர்ந்ததன் விளைவாக இந்த நகரமும் வளர்ந்து 18ஆம் நூற்றாண்டில் இந்த சிறிய முதலீடானது 19ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய அமெரிக்க செல்வ செழிப்புக்கு வழிவகுத்தது. ஆகவே கோடீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய தகுதிகளை முதலும் கடைசியுமாக ஆஸ்டர் அவர்களுக்கு பெற்றுத்தந்தது. 110 ஆண்டுகளுக்கு முன் ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் என்ற இவர் தனது தகப்பனின் இறைச்சி கடையில் உதவியாளராக பணி செய்து அழுத்து போய் புதிய உலகில் தனது அதிர்ஷ்டத்தை முயன்று பார்த்தார். சொல்லப்போனால் கப்பலில்தான் தனது செல்வம் முழுவதையும் ஈட்டினார். கப்பலில் ஒரு சமயம் இவர் வயதான ஒரு தோல் வியாபாரியை சந்தித்தார். அவர் இவருக்கு இந்திய தோல் வியாபார நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். இதை அவர் தனது வியாபாரமாக்கிக் கொண்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார். பிறகு சாரா டாத் என்ற சுறுசுறுப்பான இளம் பெண்ணை மணந்தார். சாராவும் ஜானும் சேர்ந்து தங்களது கடையில் தோல் பெல்ட்டுகளை ஒழுங்குபடுத்துவதிலேயே தங்கள் மாலை நேரம் முழுவதையும் செலவிடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டனர். 15 வருடங்களில் கணவன் மனைவியாகிய இவர்கள் 25 லட்சம் டாலர்களை ஈட்டிவிட்டனர். அமெரிக்க ஐக்கிய நாட்டில்
ஒரு அதிர்ஷ்டகரமான பத்திர முதலீடு வந்தது. அப்போது மிகவும் குறைவான விலையில் இருந்த அது ஜான் ஜேக்கப்பனுடைய சொத்துக்களை இரட்டிப்பாய் பெருக்கியது. அதன் பிறகு அவரது செல்வம் யாவும் வீட்டுமனை தரகர் தொழிலில் முதலீடு செய்யப்பட்டு இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது. லீலேன் ஸ்டான்ஃபோர்ட், சார்ல்ஸ் க்ரூக்கர், மார்க் ஹப்கின்ஸ் மற்றும் காலிஸ் பி ஹண்டிங் யாவரும் 1849 பண ஆசை கொண்டு கலிபோர்னியாவுக்கு சென்றனர். அப்போது கண்டம் விட்டு கண்டம் செல்லும் ரயில்வே ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த நான்கு பேரும் அந்த துறையில் மில்லியன்கள் அடங்கியிருப்பதை கண்டனர். உடனே யூனியன் பசிபிக் என்ற ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டனர். 1850 ஒரு பைசா கூட இல்லாதவர்களாயிருந்த நால்வரும் இன்று 20 கோடி டாலர்களை மொத்தமாக சேர்த்து விட்டனர். லீலேன் ஸ்டான்ஃபோர்ட் என்கிற இந்த நால்வரில் ஒருவர் குடும்பத்தை ஏற்படுத்த முற்பட்டார். ஆனால் 10 வருடங்களுக்கு முன் அவரது ஒரே மகன் இறந்து போனான். பிறகு அந்த மகனின் நினைவாக ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவ முடிவு செய்தார். அதை அவர் ராஜரீக அளவில் செய்தார். அவர் உயிருடன் இருக்கும் போதே 86,000 ஏக்கர் மதிப்புடைய 3 பண்ணை நிலத்தை டிரஸ்டுகளுக்கு சட்டப்படி ஒழுங்கு செய்தார். அதற்கென தங்களுடைய 60 லட்சம் டாலர் மதிப்புடைய திராட்சை தோட்டத்தினை அளித்தனர். இதனோடு கூட 1,40,00,000 டாலர் மதிப்புடைய பங்கு முதலீட்டையும் சேர்த்தனர். அது மட்டுமன்றி இவரது மரணத்திற்கு பின் 25 லட்சம் டாலர் மதிப்புடைய பரம்பரை சொத்தும் இந்த பல்கலைக்கழகத்திற்கு வந்து சேர்ந்தது. மொத்தம் 2,25,00,000 மதிப்புடைய சன்மானம் தனி ஒரு மனிதனால் ஒரு கல்வி நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டது என்பது உலக சாதனையாகும். அவரது மனைவியும் தனது சொத்துக்களை 1 கோடி டாலர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு அளிக்க உத்தேசிப்பதாகவும் அறிவித்தார். அமெரிக்க கோடீஸ்வரர்களின் சரித்திரத்திலேயே மிகவும் குறிப்பிடப்படும்படியான பணம் சம்பாதிக்கும் செயலானது ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி டிரஸ்டால் சாதிக்கப்பட்டது. 30 வருடங்களுக்கு முன்பு கிளீவ்லாண்ட் ஒஹியோ மாகாணத்தில் வசித்த 5 இளைஞர்கள் பார்க்க போனால் யாவருமே ஏழைகள். எல்லாம் சேர்ந்து தங்களுடைய சொத்து என்று 50,000 டாலர் கூட சொல்ல முடியாது. இவர்கள் பெட்ரோலியத்தில் நல்ல பணப்புழக்கத்தின் சாத்தியத்தை கண்டனர். உண்மையிலேயே இதை குறித்து சொல்ல வேண்டுமாயின் முதலில் பிழைப்புக்காகவே அங்கு சென்றனர். அதை பெறவும் செய்தனர். இன்று இந்த 5 பேர் அடங்கிய குழுவின் சொத்து 60 கோடி டாலர்கள் ஆகும். ஜான் டி ராக்கெல்லர் என்பவர் இந்த டிரஸ்டின் மூளையும் நரம்பும், அத்தனை முக்கிய பங்கும் என்று கூறப்பட்டார். இவர் மிகவும் சிடுசிடுத்த முகபாவனையும் சிறிய கண்களும் உற்சாக சுபாவமும் உடையவராகையால் பேராசை பிடித்த ஏகாதிபதி என்று அவரை அழைப்பது வழக்கம். இவரது தற்போதைய பொழுதுபோக்கு கல்வி. இந்த பொழுதுபோக்கை மிகவும் திடமாய் தைரியமாய் மேற்கொண்டார். சிக்காகோ பல்கலைக்கழகத்தை இவர் தன்வசம் எடுத்துக்கொண்டு 7 மில்லியன் டாலரை 2வது பெரிய ஜனநாயக நகரத்தின் கருவூலத்தில் செலுத்தினார். திரு தாமஸ் ஜி ஷீர்மேன் என்ற நியூயார்க்கின் புள்ளி விவர வல்லுநர் ஃபோரம் என்கிற பத்திரிகையில் 70 அமெரிக்கர்களின் பெயர்களை வெளியிட்டார். இவர்களது சொத்து மதிப்பு 270 கோடி டாலர்கள் ஆகும். ஒவ்வொருவரும் சராசரி 3,85,00,000 டாலர்கள் உடையவர்கள். 10 பேருடைய சராசரி சொத்து மதிப்பு 10 கோடி டாலர்கள் என்ற ஒரு பட்டியலை வெளியிட்டார். வேறு ஒரு பட்டியலில் சராசரி 2,50,00,000 டாலர்கள் சொத்து மதிப்புடைய 100 பேரை வெளியிட்டார். இந்த 100 பேரும் அமெரிக்க பணக்காரரின் வருடாந்திர சராசரி வருமானம் ஒவ்வொருவரும் 12,00,000 டாலருக்கும் குறையாது, 15,00,000 டாலருக்கு மேலாகவே இருக்கக்கூடும். இந்த விவரங்களை குறித்து ஒரு பிரபலமான எழுத்தாளர் போதகர் ஜோசியா ஸ்ட்ராங் கூறுகிறார். வருடத்திற்கு 1,000 டாலரை 100 பேர் தலைக்கு சம்பாதிக்க கூடுமாயின் இந்த 1,000 அமெரிக்க பெரும் பணக்காரரின் வருட வருமானம் அளவிற்கு சம்பாதிக்க அவர்கள் ஒவ்வொருவரும் 1,200 அல்லது 1,500 வருடம் வேலை செய்ய வேண்டும். ஒருவேளை ஒரு வேலையால் ஒரு நாளைக்கு 100 டாலர் சம்பாதிக்க முடியுமாயின் அவன் ஒரே ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து 547 வருடம் வரைக்கும் உழைத்தால் கூட
இந்த சில அமெரிக்கர்களின் சொத்து மதிப்பு அளவிற்கு சம்பாதிக்க இயலாது. கீழ்கண்ட பட்டியலானது 1830 மற்றும் 1893 வருடத்தில் மிக பெரிய பணக்கார நாடுகளின் செல்வத்தை ஒப்பிட்டு காட்டுகிறது. இதை பார்க்கும்போது இந்த யுகத்தில் கடைசி நாட்களில் எப்படி பணக்காரர் யாவரும் தேசிய அளவில் ஒரே கூட்டாக சேருகின்றனர் என்பதை காட்டுகின்றது. மொத்த சொத்தின் மதிப்பு. கிரேட் பிரிட்டன் 1830 1689 கோடி டாலர்கள், 1893 ஆண்டு அது 5000 கோடி டாலர்கள் ஆனது. பிரான்சின் மொத்த சொத்து மதிப்பு 1830 ஆண்டு 1065 கோடியே 45 லட்சம் டாலர்கள் ஆகும். அது 1893 ஆண்டு 4000 கோடி டாலர்கள் ஆனது. ஜெர்மனியின் மொத்த சொத்து மதிப்பு 1830 ஆண்டு 1070 கோடி டாலர்கள் ஆகும். அது 1893 ஆண்டு 3500 கோடி டாலர்கள் ஆனது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சொத்து மதிப்பு மொத்தம் 1830 ஆண்டு 500 கோடி டாலர்களாக இருந்தது. அது 1893 ஆண்டு 7200 கோடி டாலர்கள் ஆனது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தோராயமான சொத்து மதிப்பின் பிரிவுகளை உங்களுக்கு கீழ்கண்டபடி தருகிறோம். வாசிப்பவர் இதை கண்டு புள்ளி விவர நிபுணர்கள் இந்த பெரிய காரியத்தை பற்றி எந்த விதமானதொரு முடிவுக்கு வந்திருக்கின்றனர் என்றதொரு எண்ணம் நமக்கு வரும். மனை விற்பனை நகரம் பட்டணத்தில் 1550 கோடி டாலர்கள். மனை விற்பனை நகரம் பட்டணம் தவிர 1250 கோடி டாலர்கள். தனிநபர் சொத்துக்கள் 820 கோடி டாலர்கள். ரயில்வே மற்றும் அதன் கருவிகள் 800 கோடி டாலர்கள். தொழில் உற்பத்தியில் முதலீடு 530 கோடி டாலர்கள். உற்பத்தியான பொருட்கள் 500 கோடி டாலர்கள். தயாரிப்புகள் கம்பளி உட்பட 350 கோடி டாலர்கள். வெளிநாடுகளில் உள்ள சொத்து மற்றும் முதலீடு 310 கோடி டாலர்கள். பொது கட்டிடங்கள் ஆயுத கிடங்கு போர்க்கப்பல் 300 கோடி டாலர்கள். பண்ணைகளில் உள்ள கால்நடைகள் 248 கோடி டாலர்கள். பட்டணம் நகரத்தின் உள்ள கால்நடைகள் 170 கோடி டாலர்கள். பணம் வெளிநாட்டு உள்நாட்டு நாணயம் வங்கிகள் வங்கி நோட்டுகள் ஆகியவை 213 கோடி டாலர்கள். பொது நிலம் 100 கோடி டாலர்கள். தாது பொருட்கள் எல்லாம் சேர்த்து 59 கோடி டாலர்கள். மொத்தமாக 72000 கோடி டாலர்கள் ஆகும். மேலும் அமெரிக்க நாட்டின் சொத்துக்களானது வாரத்திற்கு 40 மில்லியன் அல்லது வருடத்திற்கு 2 பில்லியன் டாலர் அளவிற்கு பெருகி வருவதாக சில வருடங்களுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மக்களது தனிப்பட்ட பொதுவான கடன் தொகை மொத்தம் 20 மில்லியன் டாலர்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. கடைசி நாட்களில் இந்த செல்வ குவிப்பானது முக்கியமாய் அமெரிக்க நாட்டினுடையது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் உலகெங்கும் உள்ள நாகரீக வளர்ச்சியடைந்த நாடுகளும் உண்மையில் இவ்விதமே இருக்கின்றன. கிரேட் பிரிட்டனின் சராசரி வருமானம் உலகின் மிக பணக்கார நாடாகிய அமெரிக்காவை காட்டிலும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஜப்பானிலும் சைனாவிலும் கூட சமீபத்தில் அநேக கோடீஸ்வரர்கள் பெருகி வருகின்றனர். 1894 ஜப்பானியரால் சீனா தோற்கடிக்கப்பட்டதற்கு அரசாங்க அதிகாரிகளின் பேராசையே காரணம் என்ற குற்றம் சாட்டப்பட்டது. அசலான இராணுவ தளவாடங்களுக்கு பெரும் விலை கொடுக்கப்பட்ட போதிலும் அதனை தவறாக உபயோகித்து தரக்குறைவான போலி பீரங்கி மற்றும் பீரங்கி குண்டுகளை போர் சமயத்தில் விநியோகித்து விட்டனர். உண்மையில் செல்வத்தை தேடுகிறவர்களில் வெகு சிலரே அதனை கண்டடைகின்றனர். அதற்காக காட்டப்படும் வேகமும் போட்டியும் எப்போதுமே சரிவர பலனை அளிப்பதில்லை. சுயநலத்தின் அழிவானது வெற்றிக்கும் அப்பால் வெகு தொலைவு வரை விரிவடைந்து கிடக்கிறது. இது குறித்து அப்போஸ்தலர் பவுல் கூறுவதாவது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் எந்த ஆபத்தும் வந்தாலும்
பணக்காரராக வேண்டும் என்ற திடமான முடிவுடன் இருப்போர் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண செல்வ ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:9-10. பெரும்பாலானோர் அனுபவ குறைவினால் அதிக சிரத்தை எடுத்து நஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அடைகின்றனர். வெகு சிலரே உலக ஞானமும் புத்தி கூர்மையும் கொண்டு குறைந்த சிரமங்களை எதிர்கொண்டு பெரும்பாலான லாபத்தை அடைகின்றனர். உதாரணத்திற்கு தென்னாப்பிரிக்காவின் தங்க வேட்டை ஒரு சமயம் கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனியில் பரவிய போது உண்மையில் பெரும் பணக்கார முதலீட்டாளர்களிடமும் வங்கிகளிடத்திலும் பரிமாற்றம் செய்யப்பட்டது. இவர்கள் மிக குறைந்த சிரமத்துடன் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை சம்பாதித்து விட்டனர். திடீர் பணக்காரராக வேண்டும் என்ற நடுத்தர வர்க்கத்தின் பேராசையால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது. அவர்களது எல்லா சிரமங்களும் பலனற்று போனது. இதன் காரணமாக தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எந்த சமூக அமைப்பையுமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு இந்த நடுத்தர வர்க்கமானது அதிருப்தி மனநிலையுடன் பெரும்பாலும் தயாராகிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து வரும் ஏழ்மையின் பெருக்கம் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை 386 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமீன்.